தூணின்றி வான் படைத்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, இஸ்லாத்தின் மீத பல விமர்சனங்கள் உண்டு. குறிப்பாக முஸ்லீம்கள் மேலே நிறைய விமர்சனங்கள் உண்டு. அதில் இந்த மதமாற்றம் சம்பந்தமாக வைக்கப்படக்கூடிய ரெண்டு விமர்சனங்கள், ஒன்று லவ் ஜிஹாத், இன்னொன்று இஸ்லாம் அப்படிங்கிறது வாளால் தான் பரப்பப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒன்று. இந்த ரெண்டு சம்பந்தமாகத்தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இந்த லவ் ஜிஹாத் அப்படிங்கிறது முஸ்லீம்கள் செய்கிறாங்களா, இஸ்லாத்தில் இருக்குதா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, உண்மையில் இதை செய்யக்கூடியவங்க யார் அப்படின்னா, அதாவது லவ் ஜிஹாத்னு என்னென்னு சொல்லிடுறாங்க, ஒரு மதத்தை சார்ந்தவர் இன்னொரு மதத்தை சார்ந்த ஒரு பெண்ணை, அல்லது ஒரு மதத்தை சார்ந்த ஒரு பெண் இன்னொரு மதத்தை சார்ந்த ஒரு ஆணை காதல் செய்கிறது, லவ் பண்ணி அவங்கள வந்து தங்களது மதத்துக்கு இழுக்கிறது கல்யாணத்து மூலமாக. இதுதான் அந்த லவ் ஜிஹாதுங்கிறது. இதை முஸ்லீம்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இஸ்லாம் வந்து இதை செய்ய சொல்லு அப்படிங்கிற ஒரு பொய்யான பிரச்சாரம் தான் இருக்குது. உண்மையில் இந்த மாதிரி எந்த ஒரு முஸ்லீமும் பேசின ஒரு வீடியோவும் காணும், ஒரு ஆடியோவும் காணும், ஒரு எழுத்துப்பூர்வமான ஒன்றுத்தையும் காணும், ஒரு குர்ஆன் வசனத்தையும் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வார்த்தைகளிலேயோ வழிகாட்டலையோ எதுலேயும் கிடையாது, இஸ்லாமிய வரலாறுலேயும் அப்படி கிடையாது, எந்த ஒரு செய்திலையும் அப்படி நிரூபிக்கப்பட்டதும் கிடையாது. ஆனால் சில மக்கள் இருக்கிறாங்க, இஸ்லாத்தை கடுமையாக விமர்சிக்கக்கூடியவர்கள், கடுமையாக எதிர்க்கக்கூடியவங்க, அவங்க வெளிப்படையாகவே மேடை போட்டு பேசுகிறாங்க, முஸ்லீம் பெண்களை வந்து லவ் பண்ணுங்க, அவங்கள கல்யாணம் பண்ணுங்க, அவங்களுடைய கருவில் உங்களுடைய குழந்தைகளை வந்து விதைங்க அப்படின்னு. ஆனால் இதுக்கு எந்த ஒரு லவ் ஜிஹாத் பட்டமும் அவங்களுக்கு கட்டுறது கிடையாது. இது ஒரு முன்னுரையாக சொல்லிட்டு, உண்மையில் இஸ்லாத்தில் லவ் ஜிஹாத் அப்படின்னு ஒன்று இருக்குதா அப்படின்னு கேட்டால், முதலாவதாக ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு குறிப்பிட்ட வரையறைக்கு மீறி காதல் செய்ய முடியுமா இஸ்லாத்தில் அப்படின்னு பார்த்தா, அப்படி முடியாது. இஸ்லாத்தில் ஒரு பெண்ணை ஒரு ஆண் விரும்புகிறாரு, தாராளமாக அவர் போய் பெண் கேட்டு அந்த பெண்ணுடைய பொறுப்பாளர்கிட்ட கேட்டு திருமணம் செய்யலாம். ஒரு பெண் ஒரு ஆணை விரும்புகிறாங்க, அவங்களுடைய தந்தைகிட்ட சொல்லி அந்த ஆணை ஆண் கேட்டு என்ன செய்யலாம், மணமகன் கேட்டு திருமணம் செய்யலாம். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய காதல். இதுக்கு மீறி ஒரு ஆண் ஒரு பெண்ணிட்ட பேசுகிறதோ, அல்லது ஒரு பெண் ஒரு ஆணிட்ட அனாவசியமாக பேசுகிறதோ, இஸ்லாமில் கடுமையாக கண்டிக்கப்பட்ட ஒரு செயல். ஒரு பெண் ஒரு ஆண்ட குர்ஆன் வசனத்தை நல்லா சொல்கிறான், நீங்கள் ஆண்களோடு பேசும்போது குழஞ்சி பேசாதீங்க அப்படின்னு, கடும் போக்கோடையே பேசுங்க, என்னன்னா என்ன இப்படி பேசுங்க, குழஞ்சி குழஞ்சி பேசாதீங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்படி சொன்ன மார்க்கம், பிற மதத்தை சார்ந்த இன்னொரு ஆணை காதல் செஞ்சு நீங்கள் மதத்துக்கு எடுங்கன்னு சொல்லுமா? ஆண்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் பெண்களை விட்டு உங்களுடைய பார்வைகளை தாழ்த்துங்கள், அவங்கள்ட்ட பேசுறது பழகிறலாம் ரெண்டாவது, அதுவும் கூடாது தான், ஆனால் தேவையில்லாமல் நீங்க பாக்குறீங்களே பார்வை, அந்த பார்வையே கூடாது என்று இஸ்லாம் தடை செய்கிறது. இப்படி சொன்ன மார்க்கம், ஒரு ஆண் ஒரு பெண்ணிட்ட இஸ்லாம் தடுத்த முறையில பேசி அவங்கள இஸ்லாத்துக்கு கொண்டு வர செய்ய முடியுமா? எனவே இந்த லவ் ஜிஹாத் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மார்க்கத்தில் எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது, யாரையும் நிர்பந்திக்க முடியவும் செய்ய முடியாது, எந்த வகையா இருந்தாலும் சரிதான். லா இக்ராஹ ஃபித்தீன், அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, இந்த மார்க்கத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் கிடையாது, விரும்பியவர் ஏற்றுக்கலாம், விரும்பியவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், சொல்கிறது மட்டும்தான் நம்ம கடமைங்கிற சப்ஜெக்ட் வருது. உதாரணமாக அபுதல்ஹா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து உம்மு சுலைம் அப்படிங்கிற ஒரு முஸ்லீம் பெண், அவங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க, அவங்க இருக்கிறாங்க, அவங்கள பெண் கேட்டு வர்றாங்க, ஒரு சிறந்த பெண்ணாக இருக்கனால, ஒரு மிக சிறந்த ஒரு மனிதர், அவர் மதிப்புக்குரியவர், அவர் பெண் கேட்டு வரும்போது அவங்க சொல்கிறாங்க, அவர் வந்து முஸ்லீம் அல்லாதவராக இருக்காரு, இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, உங்களை நான் எப்படி திருமணம் செய்ய முடியும், உங்களை போல ஒரு சிறந்த மனித திருமணம் செய்ய முடியும் தான், ஆனால் நீங்கள் வந்து இஸ்லாத்தின் கொள்கைக்கு வெளியே இருக்கிறீங்க, நான் எப்படி திருமணம் செய்ய முடியும், நீங்கள் மரத்தையும் கல்லையும் மண்ணையும் இது போன்ற படைப்புகளையும் வணங்கிக்கிட்டு இருக்கீங்க, நான் இவைகளை அனைத்தையும் படைத்து அந்த ஒருவனையே வணங்கிட்டு இருக்கேன், அல்லாஹ்வே வணங்கிட்டு இருக்கேன், நம்ம ரெண்டு பேருக்கு எப்படி புதகா ஒத்து வரும், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சொல்கிறாங்க. இதன் காரணமாக அவர் இஸ்லாத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு இஸ்லாத்துக்கு வர்றாரு, அவங்க திருமணம் செய்கிறாங்க. அவங்க நினச்சிருந்தா என்ன செய்யலாம், நீங்க முஸ்லீம்னு சும்மா சொல்லிக்கீங்க, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் இப்படி சொல்லியிருக்கலாமா? முடியாதா? முடியும். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தை சரியான முறையில் விளங்கப்படுத்தினாங்க, அதுக்கு பிறகு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், திருமணம் செஞ்சாங்க. ரைட். ரெண்டாவதாக, இஸ்லாம் அப்படிங்கிறது வாளால் பறக்கப்பட்ட மார்க்கமா அப்படின்னா, முதல்ல இந்த முஸ்லீம் ஆகிறதுனா என்னன்னே விளங்காம இருக்கிறாங்க. சும்மாலாம் யாரும் ஒரு முஸ்லீம் ஆகிட முடியாது, நானும் ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொல்லிக்கிறேன், யாரும் முஸ்லீம் ஆக முடியாது. இஸ்லாத்தினுடைய சரியான கொள்கையை, சரியான நம்பிக்கையை உண்மையாலேயே உள்ளத்தால் நம்பியிருந்தால் மட்டும்தான் அவங்க முஸ்லீமாக முடியும். ஒருத்தர் முஹம்மத், அஹமத், அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், சாலி, சாலிம், இப்படி என்ன பேர் வேணால் வச்சுக்கிட்டு இஸ்லாமிய பேர்கள், அவருடைய உள்ளத்தில்
அல்லாஹ் ஒருவனை தவிர வணங்குவதற்கு தகுதி அவனும் வேற இல்லை அப்படின்ற கொள்கை இல்லாம எந்த ஒரு படைப்பையும் வணங்கலாம், சிலைகளை வணங்கலாம், இறந்து போனவங்களை வணங்கலாம் என்ற கொள்கையோடு இருக்கக்கூடியவராக இருந்தால் அவர் முஸ்லீமே கிடையாது. அப்படித்தானே இஸ்லாத்தினுடைய பார்வையில? இப்படி சொல்லக்கூடிய இஸ்லாம் எப்படி வாளால ஒரு மனிதனை வந்து கட்டாயப்படுத்தி நீங்க வந்து இஸ்லாத்தை கொண்டு வரங்க சொல்ல முடியும்? எப்படி ஒரு மனுஷனுடைய உள்ளத்துல போய் இஸ்லாத்தை சேர்க்க முடியும்? என்னத்தான் மிரட்டினாலும் ஒருத்தர் என்ன சொல்ல போறாரு, சரி நான் முஸ்லீம் ஆயிடுறேன் அப்படி சொல்லுவாரு. ஆனா அவருடைய உள்ளத்துல இஸ்லாம் இருக்காதே, இதனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இஸ்லாம் இப்படி ஒரு வழிமுறையை சொல்லவே இல்லை. அவர் முஸ்லீம் ஆனாலும் இஸ்லாத்தை பின்பற்ற முடியுமா? இஸ்லாம் இல்லாமல் உள்ளத்துல முடியாது. இஸ்லாம் உள்ளத்துல இல்லாமல் அவரால் அஞ்சு நேரம் போய் தொழுவ முடியாது. இஸ்லாம் உள்ளத்துல இருந்தா இல்லாம வருஷத்துக்கு 30 நாள் நோன்பு பிடிக்க முடியாது. இஸ்லாம் உள்ளத்துல இல்லாம இஸ்லாம் சொல்லக்கூடிய பல விதிமுறைகளை கட்டளைகளை செயல்படுத்த முடியாது. இஸ்லாம் உள்ளத்துல இல்லாம அவரால் வட்டி வாங்காம இருக்க முடியாது. இஸ்லாம் உள்ளத்துல இல்லாம அவரால் மது அருந்தாம இருக்க முடியாது. இப்படி இஸ்லாம் உள்ளத்தில் இல்லை என்று சொன்னால் ஒருத்தர் முஸ்லீமாகவே வாழ முடியாது முழுமையாக. இப்படி இருக்கிற நேரத்தில் எப்படி இஸ்லாம் ஒரு மனிதனை நீ கட்டாயப்படுத்தி அவன் முஸ்லீம் ஆக்கிறே அப்படின்னு சொல்ல முடியும்? ஒரு அழகான ஒரு வரலாற்றில் ஒரு சம்பவம், உசாமா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் ரதியல்லாஹு அன்ஹு, அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, ஒரு போர் நடக்குது முஸ்லீம்களுக்கும் இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்களுக்கும், அந்த சைடில் உள்ளவங்களாம் முஸ்லீம் அல்லாத மக்கள். இதில் என்ன ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னா, அவர் ஒரு முஸ்லீம் அப்படின்னு அடையாளம் காட்டப்பட்டுட்டு என்ன செஞ்சிடலாம், அவர் வந்து அவங்கள்ட்ட போர் செய்கிறது நிப்பாட்டிடுவான், அந்த ஒருத்தரை வந்து வெட்டக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது. இதுதான் ஒரு பொதுவான இது. அந்த சம்பவத்தில் வந்து என்ன செய்கிறாருன்னா, இந்த உசாமாங்கிறவர் வந்து ஒருத்தர் வந்து வெட்டுறதுக்கு வந்து அது ஒரு போர், அரசாங்க ரீதியான போர், நல்லா புரிஞ்சுக்கணும். இதையும் போருன்றவனே என்னமோ நினச்சிடக்கூடாது, அரசாங்க ரீதியான இராணுவ போர் இப்படி தான் புரிஞ்சுக்கணும். இல்லை இப்போது அவர் வந்து வெட்டுறதுக்கு வாழை தூக்குறாரு, அவர் வாழை பார்த்தோன்னு என்ன சொல்கிறாரு, லா இலாஹ இல்லல்லா, அதாவது நான் முஸ்லீம் ஆயிடுறாரு. அந்த சொல்லுக்கான அர்த்தம் அதுதான், முஸ்லீம் ஆயிடுறாரு. இவர் என்ன செஞ்சுருக்கணும், தான் முஸ்லீம் ஆகிட்டாரு, அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய தேவையில்லை, அவர் எதுவும் செய்ய தேவையில்லன்னு போயிருந்தால் கட்டாய மத மாற்றத்துக்குள்ள வரும். அவர் என்ன சொன்னாரு, போட்டு தள்ளிட்டாரு, அதாவது அவர் வெட்டிட்டாரு. இவர் என்ன சொன்னாரு, அல்லாஹ்வுடைய தூதர் வந்து, அல்லாஹ்வுடைய தூதர் அவர் உண்மையால ஏத்துக்கல, சும்மா ஏதோ வாளுக்கு பயந்து சொன்னாருன்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கண்டிச்சாங்க. நீங்க அவருடைய உள்ளத்துல இருக்கிறத பாத்தீங்களா அப்படின்னு. இதெல்லாம் சொல்ல வர செய்தி என்ன அப்படின்னா, கட்டாயப்படுத்தி ஒருத்தர் இஸ்லாத்துக்கு நான் வர்றேன் அப்படின்றது இஸ்லாம் சொல்லி இருந்தால் அந்த நபித்தோழர் அவரை விட்டாம விட்டுருக்கணும். அப்படித்தானே, விட்டுனதுல இருந்தே புரியுது அவர் என்ன செய்யலை, இஸ்லாத்தை சரியான முறையில் புரிஞ்சிருக்காரு. கட்டாயப்படுத்திலாம் ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வர முடியாது, அல்லது வாளுக்கு பயந்து வேற ஒரு காரணத்துக்காகலாம் இஸ்லாத்துக்கு வர முடியாது அப்படிங்கிறத அவர் சரியான முறையில் புரிஞ்சிருக்கிறார். ரைட். மூணாவதாக நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், அப்போது இஸ்லாத்தில் வந்து மற்ற மதத்தில் இருக்கவங்கள இஸ்லாத்துக்கு அழைக்கிறதே இல்லையா, நீங்கள் உங்கள் மார்க்கத்தை சொல்கிறதே இல்லையா, இஸ்லாத்தை பற்றி சொல்கிறதே இல்லையான்னு கேட்டால், நிச்சயமாக சொல்லுகிறோம், சொல்ல வேண்டும், கண்டிப்பாக அழைக்க வேண்டும் பிற மத மக்களை இஸ்லாத்தின் பக்கம் என்பது இஸ்லாத்தினுடைய கொள்கைகளில் ஒன்று. இதை நான் விளங்கப்படுத்துவேன் என்ன அப்படின்னு. இது என்னமோ மத மாற்றம் பண்ணுறதோ இல்லை ஆட்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்துறதோ இல்லை, அதனுடைய நோக்கம் என்னன்னு கடைசியாக நான் சொல்லுவேன். இன்னொன்று சொல்லப்போனால், இந்த அழைப்பு பணி செய்கிறமே, மற்ற மக்களை அழைக்கிறமே, வாங்க இஸ்லாத்தை பாருங்கள், இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்குது ஒரு இறைவனை தான் வணங்கணும், இங்கே வந்து ஜாதி மதம் ஜாதி பிரிவினைலாம் கிடையாது இப்படி சொல்கிறமே, இப்படி அழைச்சி விளங்கப்படுத்துறதே, அழைப்பு பணி செய்யுங்கன்னு இஸ்லாம் சொல்கிறதே கட்டாய மத மாற்றத்துக்கு எதிரானங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரம். வாளால் பரப்பலாம் அப்படின்னு சொன்னால் இஸ்லாம் என்ன செய்யணும், எல்லாம் போரை ரெடி பண்ணுங்க, ஆளுங்களை ரெடி பண்ணுங்க, எப்படியாச்சும் ஒரு ஆளை தூக்கிட்டு வாங்க, அவரை கத்திய வைங்க, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாரா இல்லையான்னு பாருங்க, போட்டு தள்ளிடுங்க, இப்படி சொல்லணுமா இல்லையா? ஆனால் இஸ்லாம் இப்படி சொல்லுது அப்படி இல்லை. எப்படி சொல்லணும், ஃபகூலா லஹு கௌலல் லயினன், எப்படி அவங்கள்ட்ட போய் மென்மையாக சொல்லுங்கள், யார்கிட்ட, மிகப்பெரிய கொடூரன், நான் தான் அல்லாவுக்கெல்லாம் மேலன்னு ஒருத்தன் சொன்னான் ஒரு மன்னன், அவங்ககிட்டயே அல்லாஹ் சொல்ல சொன்னான், கூல அழகு கவுல லையினா, அவங்கள்ட்ட போய் மெதுவாக மென்மையாக சொல்லுங்க, சில பொழுதுகளில் அவர் திருந்தலாம், சில பொழுதுகளில் அவர் மாற்றம் அடையலாம், சில பொழுதுகளில் அவர் ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்குது என்று அல்லாஹ் மென்மையாக சொல்ல சொன்னான். இன்னும் நம்ம பார்க்கலாம் இந்த குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, இந்த நேர்வழி நேர்வழிங்கிற வார்த்தை வரும், அல்லாஹ் நாடியோருக்கு தான் நேர்வழி, அல்லாஹ் நாடியோரை நேர்வழியில் செலுத்துகிறான், அல்லாஹ் நாடியோருக்கு தான் இந்த நேர்வழி கிடைக்கும் அப்படிங்க, நேர்வழிங்கிறது இஸ்லாம் பொதுவாக. இப்போ இதுல அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் சொல்லப்படுது, நபியே நீங்க நினைச்சா கூட உங்களால மற்றவங்களை நேர்வழி செய்ய வைக்க முடியாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இதுல நமக்கு ஒரு விஷயம் விளங்குது, இஸ்லாம்ங்கிறது ஒருத்தராலையும் கொண்டு போய் சொல்ல முடியாது, சொல்ல முடியும், கட்டாயப்படுத்தி அவரை பிக்ஸ் பண்ண முடியாது நீ முஸ்லீம் அப்படின்னு, அவர் ஏற்றுக்கொள்வதில் தான் அவர் முஸ்லீமா இல்லையா அப்படிங்கிறது இருக்கு.
அப்படித்தானே இந்த நேர்வழின்னு சொல்லப்படுது அப்படின்னா இஸ்லாம் என்ன செய்ய சொல்லுது? அப்போ நீங்கள் போய் சொல்லுங்க. இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹ்வே சொல்கிறான், சொல்கிறத தவிர உங்களுக்கு வேறு எந்த கடமையுமே கிடையாது அப்படின்னு. சொல்கிறத மட்டும்தான் உங்களுக்கு கடமை. அவங்க ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்க வைக்காததும் அல்லாஹ்வின் பக்கம் இருக்குது. அதுக்கு மனிதனுக்கு ஒரு தொடர்பு இருக்குது. ரைட். இப்போது கடைசியாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு டவுட் வரும். இப்போ எதுக்கு நீங்கள் இஸ்லாத்துக்கு கூப்பிடுறீங்க, எதுக்கு இஸ்லாத்தை மற்ற மக்களுக்கு பிரச்சாரம் செய்கிறீங்க அப்படின்னு. ஆரம்பத்தில் சொன்னது போல் மதமாற்றம், இந்த ஆட்களுடைய எண்ணிக்கை அதிகமாக்கணும், முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை அதிகமாக்கணும், இந்த மாதிரியான எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. ஒரே நோக்கம் இஸ்லாத்தினுடைய கொள்கை என்ன அப்படின்னு. நீங்கள் எப்படிப்பட்ட முஸ்லீமாக வேணா இருக்கட்டும், அவர்கிட்ட போய் கேளுங்க. ஒரு குடிக்கக்கூடிய ஒரு சகோதரர் முஸ்லீம், அவர்கிட்ட போய் கேளுங்க இஸ்லாத்தினுடைய கொள்கை என்ன அப்படின்னு. அவர் சொல்லுவார், இஸ்லாத்தினுடைய கொள்கை ஒரே ஒரு இறைவன் தான், அந்த படைச்ச ஒருத்தனை மட்டும்தான் வணங்கணும். யார் படைச்ச இறைவனை ஏற்றுக்கொள்ளாமல், யார் படைச்ச இறைவனை விட்டுட்டு வேற யாரையோ போய் வணங்கிட்டு இருக்கிறாங்களோ, அவங்க இறைவனுக்கு மிகப்பெரும் அநியாயம் செய்கிறார். அவர் இணை வைத்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு பாவம் செய்கிறார். இந்த பாவத்துக்கு இறைவன் மன்னிக்கிறதே இல்லை. எனவே அவர் என்ன செய்ய போறாரு, மரணத்துக்கு பிறகு நிரந்தரமான நரகத்துக்கு போக போறாரு. இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்தி. இந்த செய்தியை நம்ம என்ன செய்யறோம், முழுசாக நம்புறோம். எனவே இந்த செய்தியை அவங்க ஏற்றுக்கொண்டு அவங்க சொர்க்கம் போகணும். ஏன்னா வேற வாய்ப்பு கிடையாது, ஒரே வாய்ப்பு தான் இந்த உலகத்துல மரணிக்கிற வரைக்கும் தான் ஒவ்வொருத்தருக்கும் வாய்ப்பு. அந்த வாய்ப்பு முடியறதுக்குள்ள அந்த மக்களுக்கு சொல்லி அவங்க சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்குமா என்ற ஆசைக்காக தான். நீங்க அவங்களுக்கு சந்தேகம் என்று சொன்னால் அழைப்பு பணி பயிற்சி வகுப்புன்னு சொல்லுவாங்க, அல்லது அழைப்பு பணி செய்யுங்கள் என்று ஏதாச்சும் ஒரு உரைகள் நடத்தப்படும், இஸ்லாமிய உரைகள். யூடியூப்ல போய் பாருங்க, அங்க ஏதாவது ஒரு இடத்துல நீங்க போயிட்டு அவங்களை மதமாற்றம் பண்ணுங்க, எப்படியாச்சும் கட்டாயப்படுத்துங்க அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு செய்தி நீங்க பார்க்க மாட்டீங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அவங்கள்ட்ட அவங்களுக்காக இறைவன்ட்ட பிரார்த்தனை செய்யுங்க. நீங்க சொல்லிட்டு வரீங்களே அதோட முடிஞ்சிருந்ததுல உங்க கடமை, நீங்க போயிட்டு இரவு நேரத்துல இரவு தொழுகையில ஈடுபடுங்க, அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க. உங்களால ஒரு மனிதனுக்கு நேர்வழி கிடைச்சாலும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாம் கிடைக்கிற வரைக்கும் உங்களுக்கு சிறந்ததுன்னு இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. எனவே இது உங்களுக்கு நன்மையும் கிடைக்கும், இன்னொரு சகோதரர் நரகத்தை விட்டு பாதுகாக்கவும் படுவார். எனவே இந்த பணியை நீங்க செய்யுங்க, இறக்க குணத்தோடு இருக்கணும். இப்படியான விஷயங்கள் சொல்லப்படுவதை நம்ம பார்ப்போம். இறைத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாயிஃப் என்ற ஒரு ஊருக்கு போறாங்க, அடி வாங்குறாங்க, மக்கள்லாம் அடிச்சு விரட்டுறாங்க. ஆனாலும் என்ன சொன்னாங்க, அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது, கொஞ்சம் ஒரு ஆமான்னு சொன்னா எல்லா மக்களும் அழிக்கப்படுவாங்க இறைவனுடைய புறத்துல இருந்து. ஒரு அது ஒரு சம்பவம் உண்டு. அந்த நேரத்தில் இருந்து சொன்னாங்க வேணா வேணா அதை விட்டுருங்க அவங்கள, இன்னைக்கு இவங்க ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம், இவங்களுடைய சந்ததிகள் ஏற்றுக்கொள்ளலாம், அதன் காரணமாக அவங்களாச்சும் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய மக்களாக இருப்பாங்க என்று இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு யூத சிறுவன் இறக்க போற நிலைமையில இருக்கிறாரு, அவரை சந்திக்க போறாரு. அந்த யூத சிறுவன் என்ன செஞ்சாரு, இறந்து போனா உடனே நரகத்துக்கு போவாரு. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கோங்க, இதுதான் இஸ்லாம் என்று சொல்லி கொடுத்தாங்க. அந்த சிறுவன் தந்தையை பார்க்குறான், தந்தை சரி நீ ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அவன் ஏற்றுக்கொள்கிறான், மரணிக்கிறான். வீட்டை விட்டு வெளியே வந்து என்ன தெரியுமா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ச மதம் மாறினா ஒருத்தன், ஒரு ஆள் கிடச்சிது அவனும் இறந்து போயிட்டானே. இப்படியெல்லாம் சொல்லலை, சொல்லி கொடுக்க போனதே இறந்து போனவனுக்கு தான். மதம் மாற்றத்துக்கும் ஆட்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்துகிறதா இஸ்லாத்தினுடைய நோக்கமாக இருந்தா அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எத்தனை வேலை இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு இறந்து போகிறதுக்கு எதுக்கு இஸ்லாத்து போய் சொல்லி கொடுக்கணும், அதெல்லாம் கிடையாது. வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னாங்க, நரகத்தை விட்டும் ஒரு சிறுவனை பாதுகாத்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினாங்க. எனவே இந்த இஸ்லாத்தை சொல்வதன் நோக்கம், நீங்கள் சொர்க்கம் போக வேண்டும், நாங்களும் சொர்க்கம் போக வேண்டும், பல மக்கள் நரகத்திலே விட்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காகவும், இந்த அநியாயத்தை மக்கள் மத்தியிலே தடுக்க வேண்டும் என்று இறைவன் கட்டளையிட்டிருக்கின்ற அந்த காரணத்துக்காகவும் தவிர, மதம் மாற்றமோ அல்லது ஆட்களுடைய எண்ணிக்கையை சேர்க்க வேண்டும் என்ற எந்த நோக்கமும் கிடையாது. படைத்த இறைவனான அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் சரியான புரிதலை கொடுப்பானாக. இன்னும் இந்த அழகான மார்க்கத்தின் பக்கம் உங்களை அழைத்தவனாக நான் முடிக்கிறேன். அக்கவுலு கவுலி ஹாதா, அஸ்தஃகுருல்லாஹி லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.